மறக்காம iPhone Pro 11 Pro Max வாங்க. இல்ல 12 Pro Max வாங்கமா? ஒரு மூணு தான் நம்ம கிட்ட 15 இருக்கே. 15 ஆ? புரியல. வீடியோ கால் பண்ணலாம். ஒன்னு நீ சொல்ல நான் சொல்றேன். ரெண்டு பேர் செஞ்சிடலாமா? சரி ஓகே. ஹாய் ஹலோ இல்ல மயிறு என்னடா பொசுக்குன மலையாளம் பேசிப்ட ஹாய் ஹலோவா ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஹாய் ஹலோ எல்லாரும் வெல்கம் வெல்கம் பேக் டு சேனல் வாய் மூடுடா நல்ல வாயில வந்துரு சே ஓகே நான் சொல்றேன் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஸ்டோரி போட்டுறேன் ஒரு 2 to 3 வீக்ஸ் பேக் வந்து நான் போட்டுறேன் சோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா அசம்ஷன் நிறைய மெசேஜ் வந்து அந்த க்வெஸ்சன் புரியாம நீங்க வந்து கியூட்டா இருக்கீங்க கிரஷ் அப்படி இப்படின்னு அமைச்சிட்டு பிரித்திகா வந்து என்னோட கிரஷ் நீங்க என்னோட நிறைய இருந்தா அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு இவ்வளவு சம்பந்தமே இருக்காது வீட்டுல யாருக்குமே இவ்வளவு சம்பந்தமே கிடையாது நாங்களே இந்த மூக்க வச்சா கண்டுபிடிப்போம் How did your sister teeth broken? Can I know? Because I have same as she have so I were... Actually, என்ன அப்படின்னா இது ஒரு அசம்ஷனான க்வெஸ்சன் கிடையாது எதனால வந்து இவரோட பல்லு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதோ இந்த பரதேசி நாய் தான் உடச்சிச்சு என் பல்ல கிச்சி கிச்சி மூட்டி வளர்ந்துட்டு இருந்தோம் முடிச்சு தள்ளி விட்டு ஒரு பட்டு உடஞ்சிச்சு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ படிச்சு அது வந்து ரொம்ப ராசியான பல்லுனால நான் அப்படியே வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்றீங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த பல்லு வந்து நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்க காசு இல்லாம சரி பண்ணாம இருக்காதான் தேர்ட் க்வெஸ்சன் புட்டிங் ஓவர் சீன் உன்னே தான் சொல்றாங்க இதுவே ஒரு டம்மி பாவாங்க எனக்கு இவ வந்து இவ எப்படின்னு தெரியல ஆனா நான் வந்து எப்படின்னா எனக்கு அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் போன் எல்லாம் உடனே ஜாலியா வளவளன்னு பேசிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுத்து ஆரம்பிச்சுன்னா நானும் அடுத்த பைத்தியம் ரெண்டு பேருக்கிட்டயும் 70 மேல டிரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கும் அண்ட் கானாக்கா ஒரு டாப்பர் இது ஒரு கரெக்டான ஒரு அசம்ஷன் தான் நான் வந்து ஒரு டாப்பர் ஜஸ்ட் 35 36 மார்க் எடுப்பேன்
எனக்கு புரியல மனசாச்சே இல்லாம அதுவும் எங்க ரெண்டு பேருக்கு சில வீடியோஸ்ல எல்லாம் எனக்கே டக்குன்னு பாக்கும் போது என் முகரம் மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னை மாதிரி தான் இவ இருக்கா. நான் ஏதோ இருக்கறதுனால என்னை மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கா. ஆக்சுவலா எங்க பேரு சிஸ்டர்ஸ் தான். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிடையாது. இந்த லெஸ்பியன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. கிடையாது எனக்கு துணையா இருக்கணும்னு இத பெத்து போட்டாங்க. ஒரு மந்த் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து ரோட்ல பாக்குறாங்க வாய மூடு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும். சோ அதனால போன வாட்டி கூட ஒரு வாட்டி வண்டில இருந்து இறங்கி விட்டா விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி அதுக்கப்புறம் தான் வந்து எதோ மேல பாசம் வந்து பாசம்னா அந்த வீட்டுல எங்க அம்மா கேப்பாங்க கூட்டு போனியே என்ன ஆச்சுன்னு கேப்பாங்க திருப்பி போய் கூட்டு வந்துட்டேன். அதனால அப்பப்ப சில விஷயங்கள சில இடத்துல ரெண்டு பேருமே ஒரு டம்மி பேசணும். நிறைய பேர் சொல்லிருக்காங்க மாதிரி வந்து என் கூட படிச்ச பிள்ளைங்களே வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நான் வந்து நீ ரொம்ப ஆட்டிடியூட ரொம்ப திமிரு காட்டுன்னு நினைச்சேன். ஆனா பழகும் போது அஞ்சு பைசா கூட தேரமா தான் உண்மை. ஆமா என்னையுமே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க நீங்க வரும்போது சீன் பாட்டின்னு நினைச்சேன். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளியினா இல்லங்க. நான் 4 lakh இல்ல நான் வந்து 40 lakh சம்பாதிக்கிறேன். ஏங்க நீங்க வேற 100k வந்த பிள்ளைங்க வேலையே கிடைக்காம அழைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க வேற ஏங்க எதுவுமே கிடையாது. என்னச்சு அதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை. நீ மட்டும் கேட்காம சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க. ப்ரமோஷன்ஸ் நான் உண்மையை சொன்னா ப்ரமோஷன் வரும். ஆனா அப்படி 4 lakh நான் இன்ன வரைக்கும் சம்பாதிச்சதே இல்லைங்க.
சத்தியமா எனக்கு இந்த மோஜு ஜோஷ்ல இருந்துக்குள்ள இன்னும் பே வரலன்னு சொல்லிட்டு நான் கெஞ்சிட்டு இருக்கேன், யாரும் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால அப்படிலாம் கிடையாது. அண்ட் இன்னொருத்தங்க சார் அடுத்த க்வெஸ்சன் இருக்காது, நம்ம பதில் சொல்றோம். ரொம்ப உண்மையா இருக்கீங்க நீங்க. அப்புறம் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா என்னை நம்பி ஒரு 100. இப்ப வந்து ஆக்சுவலா 112K 112,000 பேர் வந்து என்னை நம்பி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் பாட்டுக்கு ஏதாவது தப்பா சொல்லி அப்புறம் நீங்க இந்த செருப்பால் அடிச்ச அந்த உண்மை அந்த நம்பிக்கை எனக்கு எடுத்துடக்கூடாது சார். அதனால அண்ட் அடுத்து ஸ்நாட்டி ஒன், யூ ஆர் மெச்சூர்ட் ஒன். கரெக்ட் தான், உண்மை விஷயம். சில விஷயத்துல எப்படி தெரியுமா, காசு விஷயத்தினால சரி, அப்புறம் என்னது எங்கேயாவது போயிட்டு சம்மந்த வேணாம் பண்ணிட்டு வருவேனே அவ. ஆமா, அந்த மாதிரி காசு விஷயத்துல வந்து இவளுக்கு ரொம்ப விளையாடுத்தணும். எனக்குமே இப்படிதான். பட் ஆனா நாங்க இவளோட கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா, இவளுக்கு வந்து அந்த காசோட இதுவே தெரியாது, அதோட மதிப்பேங்கிறது டக்குன்னு இவளுக்கு தெரியாது. அது ரொம்ப சின்ன பிரதமா இருக்கும். அதே மாதிரி நான் எங்கனாலும் வந்து ஊருக்கு போறதா இருந்தாலும் அது மாதிரி இருந்தாலும் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். இவன் வந்து யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் கூட, அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப வந்து கன்சர்னான பர்சன். நான் அப்படி கிடையாது. நான் வந்து கொஞ்சம் எப்படின்னா சில விஷயத்துல எப்படி இதா இருப்பான்னா, இப்போ வந்து ஏமாக்கிட்டாவது அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு ஏமாந்துட்டு வரும்போது என்கிட்ட வந்து நிப்பா. நான் என்னமோ அக்கா மாதிரி இவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன், அதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு கட்ட சில விஷயங்கள்ல வந்து நான் இம்மெச்சூரா இருப்பேன், அவன் மெச்சூரா இருப்பான். சில விஷயம்ல அவன் இம்மெச்சூரா இருப்பான். ரெண்டு பேருமே நான் பைத்தியம் பண்ணாலும் உண்மையான விஷயம். நம்மளே நம்ம ஆசைப்பட்டு வேற யாருமே நம்மளே போதும். நீங்கதான் எங்க ஒண்ணு நினைச்சேங்கா. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப இளமை ஐஸ்வர்யம் அனுப்பணும் அதாங்க உண்மை. நான் அப்ப பாக்குறதுக்கு ஒரு 16 வயசு மாதிரி இருப்பேன், இவளை பாக்க அப்படி இருக்காது. ஆனா நிறைய பேர் எல்லாரும் போகும்போது கேட்பாங்க இவன் அக்கா மாதிரி இருக்கா. அதுக்குள்ளேயும் க்வெஸ்சன் முடிஞ்சிரு சொல்லுங்க. அடுத்த க்வெஸ்சன் இது வந்து பிரித்தி அக்கா ரொம்ப பாசக்காரி. கரெக்ட், உண்மையா சொல்லணும், உண்மையா சொல்லணும். எனக்கு பாசமே இல்ல, பாசம் இருக்கு. ஆனா எனக்குதான் அவங்க அம்மா கிட்டே கேட்டுப்பாரு பாசம் யாரு மேல. இப்ப யாரு மேல, இப்ப யாரு மேல பாசம்? நீ வந்து கோவக்காரி, நான் பாசக்காரி. எது கேட்டாலும் கோவப்படுவான். நான் அப்படி கிடையாது, கோவப்பட மாட்டேன். கோச்சுக்குவேன் சின்ன பிள்ளைத்தரமா. என்ன ஏதாவது இப்ப என்னன்னா பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது உம்பிள் தாங்க டக்குனு கோவம் வந்துடும், போய் அழுது படு தூங்கிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப. பட் நானுமே பாசக்கார பொண்ணு தான். நீ பாசக்காரி இல்ல, நீ வந்து ஏமாத்துக்காரி. ஏமாத்துக்காரியா? எனக்கு ரொம்ப டயர்ட். நான் ரொம்ப சில பேர் மாதிரி வெட்டியாலாம் கிடையாது, சில பேர் மாதிரி என்ன வெட்டியா வீட்டுல 10 நாள் வெட்டாது. நான் தான் காலேஜ் போயிட்டு வரேன் வெட்டியா இருக்கிறது கூட. ஓகே, லவ் யூ. பண்ணிட்டு லவ் யூ.